இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தகவல், தகவல்ங்கிறது என்னது? எனி இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு வகையான தகவல் அரசாங்கத்தில் இருக்கிறது, அதுதான் தகவல். இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது எதுக்காக வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் அரசாங்கத்தில் இருந்து அவங்களுடைய ரைட்ஸ் மற்றும் அவங்களுடைய பணத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். இதில் உரிமைனா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த உரிமையை எவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 வந்து முதல்ல எஃபெக்டிவாக வந்தது. 2005 இன்றைக்கி 2016, இன்றைக்கி ஷூட் பண்ண இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது 2016, இந்த 2016 வரைக்கும் இந்தியாவின் 0.5% பாப்புலேஷன் தான் ஆர்டிஐ பற்றி அவேர்னஸ் இருக்குது. அதுலேயும் 50%, அதாவது 0.25% தான் ஒருத்தர் ஆர்டிஐ அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் டேட்டா. இது வரைக்கும் 50 லட்சம் ஆர்டிஐ மட்டும்தான் போயிருக்கு. யோசிச்சு பாருங்கள், 120 கோடி இருக்கிற நாட்டில் வெறும் 50 லட்சம் ஆர்டிஐஸ் மட்டும்தான் இந்தியா பூரா இன்றைக்கி வரைக்கும் போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆர்டிஐ மூலிமா உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2005 இந்த ஆர்டிஐயில் தகவல் சட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க உரிமை வெறும் எம்எல்ஏ அண்ட் எம்பிக்கு மட்டும்தான் இருந்தது. கலெக்டர்களுக்கோ இல்லை நீங்கள் பெரிய ஆளுன்னு நினைக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கோ கூட இந்த இதெல்லாம் கிடையாது. கோர்ட்டுக்கு இருந்துச்சு. அதுவும் கோர்ட் எப்படின்னா, ஒரு கேஸ் சம்மந்தப்பட்டதை மட்டும்தான் எடுக்கலாமே ஒழிய எல்லாத்தையும் எடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு கலெக்டர் நினச்சாருன்னா அவருடைய டிஸ்ட்ரிக்டில் உள்ளது மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர மற்ற எல்லாத்தையும் எடுக்க முடியாது, மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் எந்த ஒரு பகுதி, ஜம்மு காஷ்மீர் தவிர்த்து மீது எந்த ஒரு பகுதியிலனாலும் அரசாங்கத்தின் பணத்தில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் என்ன செலவு கணக்கில் இருந்து ஆரம்பித்து எல்லாமே நீங்கள் வாங்க முடியும். ஸோ இதுதான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தோடைய முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் இதுக்கு வந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண ஒரு மனுஷனாகவே நீங்கள் இதை பூரா பண்ண முடியும். ஸோ இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்து பொதுவாக 3 டைப்பாக யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனல் கிரீவன்ஸ், உங்களுடைய தனிப்பட்ட கிரீவன்ஸுகளுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ரேஷன் கார்டு வரல, எனக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வரல, இதெல்லாம் லஞ்சம் கொடுக்காமல் நான் வாங்கணும்னு முடிவு பண்ணால் அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும், ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது உங்களுடைய சுற்றி உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஏரியாவில் ஒரு ப்ராப்ளம், ரோடு போடல, இது வரல, அது வரல. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ரோடு போடுறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, அது எல்லாமே நீங்கள் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கலாம். 3வது, பெரிய பெரிய ஸ்கேம்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 2G ஸ்கேம்மு, எல்லா ஸ்கேம்ஸும் மேஜராக கொண்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலிமா தான் அதிகமான டீட்டெயில் வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டத்துடைய முக்கியமான ஒரு பார்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கிரீவன்ஸ் சொன்னால் இல்லையா, உங்களுடைய தனிப்பட்ட கிரீவன்ஸ், அதை நீங்கள் முதல்ல பண்ண, இந்த வீடியோ முடித்த உடனே அதை நீங்கள் முதல்ல போட ஆரம்பிங்க. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்த உடனே நான் ஒரு பெரிய ஸ்கேமை கொண்டு வரேன் அப்படின்னு இறங்காதீங்க, அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியரில் தான் கொண்டு போய் விடும். ஸோ முதல்ல சின்ன சின்னதாக ஆரம்பிங்க. அதுக்கடுத்து உங்கள் ஏரியாவில் உள்ள பிரச்சனை அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனையே தனியாக கேட்கலாம். உங்கள் ஏரியாவில் ஒரு பிரச்சனை அப்படின்னா, அப்போ ஒரு 4-5 பேராவது உங்கள் கூட சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த ஏரியாவோட பிரச்சனைக்கு போங்க. அடுத்தது இந்த பெரிய பெரிய ஸ்கேம் இந்த மாதிரி வரும்போது, அப்போ நீங்கள் உங்களுடைய அட்ரஸ்லேருந்து போகிறதே ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஸோ அதுக்கு தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி அறப்போர், இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து இப்போ இந்த ஆர்டிஐனா என்ன அப்படின்றதுக்கு உள்ளே போகலாம். தகவலுக்குள்ளே என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். தகவல்னால் எந்த விதமான ஒரு அரசாங்கத்தில் இருக்க ஒரு ஃபைலாக இருக்கலாம், ஒரு செலவு கணக்காக இருக்கலாம், ஒரு மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னா, அந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ஆர்டிஐ ஆக்டிவேஸ் பண்ண முடியாது, அந்த ப்ரொசீஜர் மூலிமே வாங்கிக்கலாம். பட் மற்ற ப்ரொசீஜர்ஸ், ப்ரொசீஜர் இல்லாத இடத்துல சில காப்பிகள் உங்களுக்கு தேவைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய முனிசிபாலிட்டி, உங்களுடைய வார்டில் எவ்வளோ செலவாயிருக்குங்கிறதுக்கான இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், வரவு செலவு கணக்குகள் ஒவ்வொரு வருஷமும் தாக்கல் செய்யப்படுது, அதை நீங்கள் வாங்கலாம். உங்கள் ஏரியாவுக்கு, உங்கள் தெருவுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு, ரோடு போடுறதுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரீட் லைட் போடுறது எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் வாங்கலாம். அடுத்தது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, தரம். உங்களுக்கு இப்போ இந்த ரோடு போட்டிருக்காங்க, இதோட தரம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா, இதுவும் தகவலில் வருது. எப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் உங்கள் ரோட்டுடைய இதை நீ சாம்பிள் நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லி அந்த சாம்பிளை வாங்கலாம். அதே மாதிரி அரசாங்கத்தில் கொடுக்குற டிவி, மிக்சி, கிரைண்டர், எதுவாக இருந்தாலும் அதோடைய பணத்தை கட்டி, அதுக்கு என்ன வேல்யூவோ அந்த பணத்தை சப்சிடைஸ் இல்லாமல் கட்டி அந்த சாம்பிளை நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம பேசுகிறோம், ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க, அதோடய சிமெண்ட் சாம்பிள் எனக்கு வேணும் அப்படின்னா, அந்த சிமெண்ட் மூட்டையை நீங்கள் பணம் கொடுத்து பணம் கட்டி அந்த சிமெண்ட் மூட்டையை சாம்பிளாக வாங்கலாம். ஸோ இது எல்லாமே தகவலுக்குள்ளே வரும். அடுத்தது வேறு என்னெல்லாம் தகவலில் வரும்னு பார்த்தீங்கன்னாக்க,
இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு பப்ளிக் மீட்டிங் நடக்குது, இல்லாட்டி வந்து ஒரு கவர்மெண்ட் மீட்டிங் நடக்குதுன்னா அதோடைய வீடியோ ரெக்கார்டிங்ஸ், ஆடியோ ரெக்கார்டிங்ஸை, அதே மாதிரி ஒரு இன்டர்னல் நோட், ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரிக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ற இன்டர்னல் நோட், இது எல்லாத்தையுமே தகவல் தான். அதுக்கப்புறம் இன்னொரு தகவல்னு பார்த்தீங்கன்னா, தகவலை நீங்கள் சில சமயம் நேரடியாக போய் வாங்கலாம். எப்படின்னா இன்ஸ்பெக்ஷன், ஒரு ஆஃபீஸை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த தகவலை எடுக்கணும். அப்படின்னா நீங்கள் இந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தின் மூலிமா இந்த தேதியில் எனக்கு இந்தந்த ஃபைலை உங்கள் ஆஃபீஸில் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அந்த ஃபைலை எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம். அதுக்கு அவங்க உங்களுக்கு டைம் ஒதுக்கி அந்த ஃபைலுக்கு டைம் ஒதுக்கி கொடுக்கணும். எவ்வளோ நேரம் வேணாலும் ஆகலாம். எப்படின்னா முதல் ஒரு மணி நேரம் ஃப்ரீ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்கள் 5 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டி நீங்கள் வந்து என்ன தகவல் வேணுமோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு தகவலை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, அவங்களால இந்த காரணத்தினால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா தெளிவான காரணத்தை சொல்லணும், அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஃபைன் போட முடியும். இதெல்லாம் இந்த சட்டத்துடைய ரொம்ப சிறப்பு அம்சங்கள். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து யாருக்கு தகவல் வாங்கிறதுக்கு யாருக்கு அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு ஊர்கள்லேயும் எப்படின்னா பிஐஓ என்று சொல்லக்கூடிய பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்னால் இவர் தனி போஸ்ட் கிடையாது, ஏற்கனவே ஒரு தாசில்தார் இருக்காருன்னா அவருக்கு அடிஷ்னல் சார்ஜாக இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருங்கிற போஸ்ட், அதாவது பொது தகவல் அதிகாரி, இதுதான் அவருடைய தமிழாக்கம், பொது தகவல் அதிகாரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ இந்த பொது தகவல் அதிகாரியுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ பெட்டிஷனை வாங்கி அந்த ஆர்டிஐ பெட்டிஷனில் என்ன கேட்கப்பட்டிருக்கோ அதை கொடுக்கறது தான் இந்த பொது தகவல் அதிகாரியுடைய முக்கியமான கடமை. சரி, இப்போ நீங்கள் எந்த ஆஃபீஸ்க்கு போடுறதுன்னு தெரியல, எந்த பொது தகவல் அதிகாரிக்கு போடுறதுன்னு தெரியலை, எனக்கு வந்து இப்போ இந்த ரோடு போடலன்னு சொல்கிறாங்க, இந்த ரோடு ஹைவேஸை சேர்ந்ததா இல்லை கலெக்டரேட்டுக்கு சேர்ந்ததா இல்லை ஸ்டேட் ஹைவேஸ் சேர்ந்ததான்னு எனக்கு தெரியலை, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டிஐயை ரெண்டாக பிரித்தா போதும். அதாவது ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டிஐ, இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டிஐ. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டிஐ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ ஆர்டிஐ ரிஜெக்ட் ஆகிடும். அதை தவிர்த்து உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் நேரடியாக ஆர்டிஐயை உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் அமைச்சிருங்க. பொது தகவல் அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர், உங்களுடைய ஊர் பேர் போட்டு அமைச்சிட்டிங்கன்னா அந்த பொது தகவல் அதிகாரி கலெக்டர் ஆஃபீஸருக்கூட வேலை அந்த கொஷின் எத்தனை விதமான கொஷினாக வேணாலும் இருக்கலாம், அந்த கொஷினை பிரித்து ஒவ்வொரு அதிகாரிக்கும் தனித்தனியாக அனுப்ப வேண்டியது அவருடைய கடமை. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, நான் வந்து ஒரு மிலிட்ரிக்காரர் ஒருத்தருக்கு அவருக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டது, அதுக்காக ஒரு ரொம்ப 2 வருஷமாக ட்ரை பண்ணுறாரு அது கிடைக்கல. அப்போ நான் என்ன பண்ணுறேனாக்க ஒரு ஆர்டிஐ ஒன்று ஃபைல் பண்ணுறேன். அந்த ஆர்டிஐயில் என்ன கேட்குறேனாக்க இந்த ஆர்டிஐ அதை அப்ளை பண்ணுறது, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது ஒரு தாசில்தார் ஆஃபீஸர் அப்ளை பண்ணியிருக்காரு, ஆனால் அதுக்கு பிசிசி என்ன பண்ணும், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வரணும். ஸோ ரெண்டுக்கும் தனித்தனியாக ஆர்டிஐ ஃபைல் பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணேன், இந்த மாதிரி இந்த தேதியில் நான் ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணேன், அதோடைய நம்பர் இது, அதோடைய டேட் இது, அது இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அடுத்தது இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஏன் இன்னும் எனக்கு வந்து சேரல, அது எப்போ வரும், இதுக்கெல்லாம் யார் இருந்துச்சார், இதுமாதிரி 4 கேள்விப்பட்டேன். இப்போ என்னென்னா இதில் பொது தகவல் அதிகாரி நான் அமைச்சது கமிஷனர் ஆஃபீஸ் அமைச்சிட்டேன், அவர்களுடைய வேலை இந்த கொஷின்ஸை பிரித்து எந்தெந்த கொஷின்லாம் தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகணுமோ அதெல்லாம் தாசில்தார் ஆஃபீஸ்க்கும், எந்தெந்த கொஷின்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமோ அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவங்களே அமைச்சிட்டு நமக்கு ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆஃபீஸ் தெரியலை எந்த ஆஃபீஸ்க்கு போகிறதுன்னு தெரியலங்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் நேரடியாக ஸ்டேட் கவர்மெண்ட்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடலாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்ன பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆஃபீஸ் தெரிஞ்சால் நேரடியாக அந்த ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க, ஆஃபீஸ் தெரியலை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருங்க. போஸ்ட் ஆஃபீஸும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் சென்னை, இல்லை பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் உங்கள் ஊர் எதுவோ அதை போட்டு அமைச்சிருங்க. அமைச்சிங்கன்னா அவர்களுடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் இதை வந்து பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து அனுப்பணும், அதுதான் அவர்களுடைய முக்கியமான கடமை. தகவலை கேட்குறதுக்கு சில ஃபீஸ் இருக்குது, என்னென்ன ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம் கிடையாது 10 ரூபா, இந்த 10 ரூபா தான் வந்து ஒரு தகவல் வாங்கிறதுக்கான அதிகபட்சம் ஃபீஸ். ஆனால் இப்போ அந்த தகவல் பெரும் உரிமை சட்டத்துடைய ஃபீஸ் 10 ரூபா தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேட்குற ஒரு இன்ஃபர்மேஷன் 100 பேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு பேஜுக்கு 2 ரூபா நீங்கள் தனியாக கட்டணும். சில ஆஃபீஸில் அவங்களே கலெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேஸில் டிக்கெட் கவுண்டரில் அவங்களே கலெக்ட் பண்ணிடுவாங்க, இப்போ போலீஸ்னால் கமிஷனர் ஆஃபீஸில் அவங்களுக்கே ஒரு இடம் இருக்குது அங்கே கலெக்ட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி எஸ்பினால் அங்கே ஒரு கலெக்ட் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ கலெக்ட் பண்ணுறது இல்லாத ஆஃபீஸ் வரும்போது டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியில் கட்டி அதுக்கு செலான் வாங்கிட்டு போகணும். ஸோ இது வந்து அதில் பண்ண வேண்டிய, இல்லை டிடி எடுத்து கொடுக்கலாம், எந்தெந்த என்ன அவங்க என்ன மெத்தடில் கேட்குறாங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் எந்த பணத்தை பே பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் A4 ஷீட்னால் அதுக்கு 2 ரூபா கட்டணும், இதே ஒரு சிடியில் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா அதுக்கு 50 ரூபா கட்டணும், அதே மாதிரி வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறீங்கன்னா முதல் ஒரு மணி நேரம் ஃப்ரீ, அப்புறம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 ரூபா கட்டணும், அதுக்கப்புறம் ஒரு A3 ஷீட்
பெரிய ஷீட் கேட்குறீங்கன்னாக்க அந்த பெரிய ஷீட்டுடைய காஸ்ட் எவ்வளவோ 5 ரூபாயோ 3 ரூபாயோ அதுக்கான கட்டணம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அரசாங்கத்தில் ஃபேனு டிவிலாம் கொடுக்குறோம், மிக்ஸிலாம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த மிக்ஸியுடைய தரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நீங்கள் ஒரு மிக்ஸி கேட்குறீங்கன்னா எல்காட்டில் ஒர் ஆர்டிஐ பண்ணி மிக்ஸி கேட்கலாம். ஸோ அந்த மிக்ஸியுடைய கொள்முதல் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து விலை இல்லாமல் கொடுப்பாங்க வெளியில், ஆனால் கொள்முதல் வாங்குற விலை என்னவோ அந்த விலையை நீங்கள் கட்டி அந்த மிக்ஸியை நீங்கள் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலிமா நீங்கள் பண்ணக்கூடிய கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதுக்கான விலைகள். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டமில் நம்ம வந்து அடுத்து ஆர்டிஐ ஆக்டில் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டிஷனை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது. இப்போ ஆர்டிஐயுடைய சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம், தகவல்லாம் என்னென்னு பார்த்தோம், யாருக்கு அனுப்புறதுன்னு பார்த்தோம், எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றத பார்த்தோம். நான் இதில் நிறைய செக்ஷன்ஸ் சப்செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து இது வந்து வெறும் இன்ட்ரடக்டரி வீடியோ, இது வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ கிடையாது, அதனால் உங்களுக்குன்னா பேசிக்காக உங்களுக்கு தரேன். இதுக்கு மேலே டீட்டெயிலாக உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் அரப்போர் ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக வாங்க, எக்மோரில் இருக்குது. இந்த ஆர்டிஐ பெட்டிஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, இந்த பெட்டிஷன் ஃப்ரேம் பண்ணுறது வந்து நான் முதலே சொன்னேன், இந்த பெட்டிஷன் வந்து ஒரு லேமன் இருக்கிறதுலே ரொம்ப ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்காகவே கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு பெட்டிஷன். ஸோ இந்த பெட்டிஷன்ஸ் போடுறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஃபார்மேட்டோ நீங்கள் டைப் பண்ண வேண்டியதில்லை, எதுவும் கையிலேயே எழுதலாம், பேனா எழுதும் பேப்பர் இருந்தால் கையிலே எழுதிடலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பேப்பர், பேப்பரில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபார்மேட் லீவ் லெட்டர். லீவ் லெட்டரில் நம்ம என்ன எழுதுவோம், எடுத்த உடனே ஃப்ரம் எழுதுவோம், ஒரு டூ எழுதுவோம், யாருக்கு அனுப்புறமோ அதை எழுதுவோம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எழுதுவோம், அதுக்கப்புறம் என்ன மேட்டரோ அதை எழுதுவோம், அப்புறம் சில லெட்டர் சிக்னேச்சர் போடுவோம், டேட் போடுவோம். இதுதான் நார்மலாக ஒரு லீவ் லெட்டரோட ஃபார்மேட். இதே ஃபார்மேட்டில் தான் ஒரு ஆர்டிஐ நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ இந்த ஆர்டிஐ பெட்டிஷன், சாதாரண ஒரு பெட்டிஷன் எப்படி ஆர்டிஐ பெட்டிஷனாக மாறுது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு இதுதான், அந்த ஆர்டிஐ பெட்டிஷனோட டாப்பில் தகவல் அறியும் உரிமை சட்ட மனு, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பெட்டிஷன் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாதாரண மனு ஆர்டிஐ பெட்டிஷனாக மாறிடும். ஸோ இந்த ஆர்டிஐ பெட்டிஷனில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, அதில் செக்ஷன் அதெல்லாம் எதுவுமே எழுத வேண்டாம், நீங்கள் நார்மலாக எழுத ஆரம்பிங்க. ஃப்ரம் அட்ரஸில் உங்களுடைய பேர், இது மொட்டை பெட்டிஷனாக போட முடியாது, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இது சும்மா நம்ம இப்போ கவர்மெண்ட்டுக்கு மொட்டை பெட்டிஷன் போடுற மாதிரி இது ஒரு மொட்டை பெட்டிஷனாக போட முடியாது, கண்டிப்பாக இது ஒரு நேம் இருக்கணும், அப்புறம் ஒரு தெளிவான அட்ரஸ் இருக்கணும். ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பர் பொறுத்தளவில் நான் போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன்னா, எனக்கு ஆர்டிஐ போடும்போது அவங்க ஃபோன் பண்ணி நீ வாரணும்னு கூப்பிடக்கூடாது, ஆக்சுவலாக சட்டத்தின்படி கூப்பிடக்கூடாது. ஆனால் சும்மா நம்ம ஊரில் தான் இன்ஃபார்மலாக கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது. அதனால் என்னோடய ஃபோன் நம்பர் போட மாட்டேன், என்னுடைய அட்ரஸ் மட்டும்தான் அதில் எழுதுவேன். மேபி சம்மன் அனுப்பிச்சாங்கன்னா அவங்க மாட்டிக்குவாங்க, அதனால் சம்மன் அனுப்ப மாட்டாங்க, தகவல் வரும். ஸோ இதில் ஃப்ரம் அட்ரஸ். அடுத்தது டூ அட்ரஸ். டூ அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக எந்த ஆஃபீஸும் அந்த ஆஃபீஸை தெளிவாக எழுதணும். இப்போ பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம், பொது தகவல் அதிகாரி. நான் சொன்னேன் ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்னா போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்னா கலெக்டர் ஆஃபீஸ். ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஆஃபீஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னு வைங்க, இந்த ஆஃபீஸில் வந்து எந்த இந்த இந்த ஆஃபீஸை தான் அப்ளை பண்ணும், இதான் இவர் தான் ஆஃபீஸர்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கரெக்டாக நேராக அவங்களுக்கே அனுப்பிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும் வெப்சைட்ஸ் தெரியும், வெப்சைட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு தாசில்ஸ், ஒவ்வொரு சப்டிவிஷன்ஸோடையதையும், ஒவ்வொரு கலெக்டருக்கும் யார் பிஐஓ அப்படிங்கிறத அது தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து அந்த அட்ரஸ்க்கு நேரடியாகவே அமைச்சிடலாம். தெரியாத பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். அடுத்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பும்போது ப்ராப்பர் அக்னாலஜ்மெண்ட் வந்துடும், விதின் 3 டேஸ் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அமைச்சு நாங்கள் இந்த மனுவை இவங்க உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அமைச்சிட்டு அதை காப்பி உங்களுக்கும் அனுப்பிடுவாங்க. ஸோ அது ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து நீங்கள் கவனிக்க, இந்த மனு எழுதும்போது அடுத்து சப்ஜெக்ட், சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரம் எழுதியாச்சு, டூ எழுதியாச்சு, சப்ஜெக்ட். சப்ஜெக்டில் என்ன எழுதுறீங்கன்னா, சேம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி மனு, தகவல் வேண்டி மனு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல் வேண்டி மனு. இதே வந்து நீங்கள் இங்கிலீஷில் போடுறீங்கன்னா சீக்கிங் இன்ஃபர்மேஷன் ஆன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 அப்படின்னு போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இட் மீன்ஸ் ஒரு நார்மல் ஒரு பெட்டிஷன் வந்து நீங்கள் ஒரு ஆர்டிஐ பெட்டிஷனாக மாற்றிட்டீங்க அந்த இடத்துல. ஸோ அடுத்தது என்ன எழுதணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கேட்டு எழுதணும். நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத நான் இப்போவே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு 17 டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்கு, என்னென்னலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் டிபார்ட்மெண்ட்ஸ், சிபிசிஐடி, எஸ்பிசிஐடி, இன்வெஸ்டிகேஷன் விங்ஸ், இதிலெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது தகவல். உங்களுக்கே தெரியும் இந்த இந்த இது தகவலை கேட்டேன்னா சொன்னோம்னா நாட்டுக்கு ஊர் விளைவிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க தரமாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்குக்கு நீங்கள் ஆர்டிஐ போட்டு இவருடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க. அடுத்தது ஒரு கிரிவன்ஸ், உங்களுடைய பிரச்சனைகளை ஆர்டிஐ எழுதக்கூடாது. பிரச்சனையை எழுதுறது கிரிவன்ஸ் பெட்டிஷன், அது தனி. ஒரு கிரிவன்ஸ் பெட்டிஷனை எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்கன்னு அதை கிரிவன்ஸ் பெட்டிஷன் போட்டு
அந்த பெட்டிஷனுடைய காப்பியை வச்சு நீங்கள் ஒரு ஆர்டிஐ போடலாம். இந்த பெட்டிஷன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு ஆர்டிஐ போடலாமே ஒழிய கண்டிப்பாக ஒரு கிரிவன்ஸை இந்த ஆர்டிஐயை போடக்கூடாது. கிரிவன்ஸ் பெட்டிஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்டிஐ யூஸ் பண்ணலாமே ஒழிய கிரிவன்ஸ் பெட்டிஷனாக போடக்கூடாது. அடுத்தது இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாலம் கட்டலாம், அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்கக்கூடாது. கருத்து கேட்க முடியாது, ஆல்ரெடி ஒரு இருக்கிற தகவலை தான் நீங்கள் கேட்க முடியுமே ஒழிய ஒரு அதிகாரியுடைய கருத்தை கேட்க முடியாது. ஸோ அதே மாதிரி ஃப்ரேம் பண்ணும்போது கண்டுபிடி திட்டி ஃப்ரேம் பண்ணக்கூடாது. கரெக்டாக ப்ராப்பராக உங்கள் கோவத்தெல்லாம் அதில் பெட்டிஷனில் காட்டக்கூடாது. உங்கள் பெட்டிஷனில் தெளிவாக என்ன இன்ஃபர்மேஷனோ அதை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து ஒரு பெட்டிஷன் ஃப்ரேம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு இந்த பெட்டிஷன் ஃப்ரேம் பண்ணும்போது இனிஷியலாக இன்னும் இப்போ நம்ம வீடியோ பண்ண போகிறது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஆர்டிஐ ஃப்ரேமிங்க்கு தான். ஒரு சூப்பர் பிக் ஸ்கேமுலாம் இது வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு பெட்டிஷன் ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த ரேஷன் கார்டுக்கு நீங்கள் டிஎஸ்ஓ ஆஃபீஸில் கொடுத்துருப்பீங்க, அதோடைய அக்னாலஜ்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கும். அக்னாலஜ்மெண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அக்னாலஜ்மெண்ட் வாங்குங்க. அக்னாலஜ்மெண்ட் தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த பிரிவரன்ஸ் பெட்டிஷன்லேயே கீழே அக்கார்டிங் டு ஆர்டிக்கிள் ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் 114 ஆஃப் 2006 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா இந்த 114 அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிற சீஃப் செக்ரட்டரியால் போடப்பட்ட ஒரு ஜிஓ. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் 3 நாளைக்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் போனீங்கன்னா இமீடியட்டாக அக்னாலஜ்மெண்ட், அதே நீங்கள் லெட்டரில் அனுப்பிச்சிங்கன்னா 3 நாளைக்குள்ளே அக்னாலஜ்மெண்ட்டு, அதே மாதிரி 90 நாட்களுக்குள்ளே இந்த கிரிவன்ஸை எஸ் நோ கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். ஒவ்வொரு 30 நாளைக்கு ஒரு தடவையும் உங்களுக்கு இந்த கிரிவன்ஸை பற்றின ஸ்டேட்டஸ் அப்டேட் கொடுக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. இது நிறையா பேருக்கு அரசாங்க அலுவலகத்தை தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே நடிப்பாங்க. ஸோ இதனால் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டியது. இது வந்து நீங்கள் தெரியாது, எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது அப்படின்னா பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ எடுக்கணும்னா நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு ஜிஓ 114 எடுங்க, இல்லைனா இங்கே நடந்துருக்கிற மீட்டிங் இல்லாட்டி இந்த யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அவங்க எல்லோரும் நேரடியாக ஜிஓ 114 தேடுங்க. இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிறவங்க எல்லோரும் இங்கே இருக்கிற ஆர்கனைசர்ஸ்ட்டு கண்டிப்பாக இந்த ஜிஓ 114 இருக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பார்ட் நீங்கள் கிரிவன்ஸ் கொடுக்கும்போது. ஸோ அக்னாலஜ்மெண்ட் இஸ் வெரி நெசசரி ஃபார் அன் ஆர்டிஐ. இல்லைனா நீங்கள் இப்படி ஒரு பெட்டிஷனே கொடுக்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பதில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி முடித்த பிறகு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த அக்னாலஜ்மெண்ட்டை மென்ஷன் பண்ணணும். ஓகே, ரேஷன் கார்டு வரல, கொஸ்டின் நம்பர் 1 ஃபஸ்ட்டு எழுதும்போது எனக்கு கீழ் கேட்கப்பட்டுள்ள தகவல்களை 30 நாட்களுக்குள் ஆர்டிஐயில் சொல்லப்பட்டிருக்கிற 30 நாட்களுக்குள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டு கொஸ்டின் நம்பர் 1 ஃபஸ்ட்டு எனக்கு இந்த தேதியில் உங்களுடைய அலுவலகத்தில் நான் ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணேன், அந்த ரேஷன் கார்டுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இது. இந்த ரேஷன் கார்டுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் முடிஞ்சு அங்கே 90 நாட்களுக்குள்ளே இந்த ரேஷன் கார்டு என் கைக்கு வந்திருக்கணும், ஆனால் வரல. ஸோ இது எப்போ என் கையில் வரும்? ரெண்டாவது, இந்த ரேஷன் கார்டு மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குங்கிறத டீட்டெயிலாக எனக்கு கொடுங்க. மூணாவது, எந்த தேதிக்குள்ளே எனக்கு இது வந்து சேரும் கையில்? நாலாவது, இதை கொடுக்க வேண்டிய அதிகாரியுடைய பெயர் விலாசம் ஃபோன் நம்பர் இதெல்லாம் எனக்கு கொடுங்க. அஞ்சாவது, அப்படி இந்த அதிகாரி எனக்கு வந்து இப்போ குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே வழங்கலைன்னா அடுத்து மேற்கொண்டு நான் எங்கே வந்து இதை அப்பீல் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த 5 தகவலை கேட்டு ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் போடுங்க. இந்த ஆர்டிஐ பெட்டிஷன் போடும்போது ஸ்டாண்டர்டாக எல்லா ஃபார்மெட்லேயும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லிடுறேன். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, அதாவது இந்த இதுக்கான ஃபீஸை ஆர்டிஐ ஃபீஸ் 10 ரூபாயை நீங்கள் எப்படி கட்டுறீங்களோ, இதை சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஐ ஃபீஸ் வந்து 2 வகையாக போடலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப், நீதிமன்ற வில்லை அதில் கட்டலாம். கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்னா அது போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்காது, கோர்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும். ஸ்டாம்ப் பேப்பர் வேண்டார் இவங்ககிட்டலாம் கிடைக்கும். 10 ரூபாய்க்கான கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை வாங்கி நீங்கள் அந்த பேப்பரில் ஒட்டிடலாம். இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டல் ஆர்டர், அரசாங்கத்தில் போயிட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் 10 ரூபாய்க்கு போஸ்டல் ஆர்டர் எந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு அனுப்புகிறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் பேரில் ஒரு போஸ்டல் ஆர்டர் எடுத்து இது கூட அட்டாச் பண்ணி அனுப்பலாம். ஸோ இது 2 வழி நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ நம்ம இந்த இதுக்கு வந்துடுவோம். ஸோ 10 ரூபாய்க்கான ஃபீஸை எப்படி பே பண்ணுறீங்களோ, போஸ்டல் ஆர்டரில் பே பண்ணிங்கன்னா போஸ்டல் ஆர்டர், நீதிமன்ற வில்லை கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பில் பே பண்ணிங்கன்னா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் இதை எழுதிடணும், பே பண்ணியிருக்கேன். செகண்டு, இதற்கு மேல் நான் கேட்கப்பட்டுள்ள தகவலுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது அதிகமாக பணம் கட்ட வேண்டியிருந்தால் அதை கட்டுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ரெண்டாவது, மூணாவது, ஒருவேளை இந்த நான் கேட்கப்பட்ட தகவல் உங்கள் அலுவலகத்தில் இல்லை என்றால் இந்த செக்ஷன் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆர்டிஐ ஆக்ட் செக்ஷன் 6(3) படி எந்த அலுவலகத்திற்கு அனுப்பணுமோ அதை நீங்களே ப்ராப்பராக அனுப்புங்க. அதாவது
ஆர்டிஐ ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த உங்கள் அலுவலகத்தில் நான் கேட்கப்பட்டிருக்கிற தகவல் இல்லை என்றால் செக்ஷன் 6(3) ஆஃப் ஆர்டிஐ ஆக்டின் படி எந்த அலுவலகத்தில் என்னுடைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் தகவல் கிடைக்குமோ அந்த அலுவலகத்திற்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அது வந்து எப்படின்னாக்கா இது நார்மலாக அவங்களுக்கே தெரியணும், பட் உங்களுக்கு இந்த கொஞ்சம் சட்டம் தெரிஞ்சிருக்குங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். அடுத்து ஃபைனல், எனக்கு எந்த விதமான இன்டர்நெட் ஃபெசிலிட்டிலாம் கிடையாதுன்னு எழுதுங்க கூச்சப்படாமல். ஏன்னா இல்லைன்னா சாதாரண ஒரு பதில் கொடுப்பாங்க, இதெல்லாம் இன்டர்நெட்டில் இருந்து தேடி எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துருவாங்க. அதனால் எனக்கு இணையதள வசதி கிடையாது அப்படின்னு எழுதுங்க. அடுத்தது இப்போது நீங்கள் பிலோ பவர்டி லைன் இல்லை பிபிஎல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா தாசில்தார்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டத்தோடு இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷனுக்கும் ஃபீஸ் கிடையாது. இப்போ நீங்கள் போடும்போது இந்த 10 ரூபாயும் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை. ஸோ இதை வந்து ஒருவேளை நீங்கள் வருமான கோட்டிற்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இதை நீங்கள் தெளிவாக எழுதி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது தேதி, எந்த தேதியில் நீங்கள் அனுப்புகிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னாக்கா இந்த பெட்டிஷனே குப்பையில் போட வேண்டியது தான். ஸோ டேட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து சென்னை இல்லை எந்த ஊரில் எழுதுறீங்களோ அது ரைட் சைடில் உங்களுடைய கையெழுத்து ரொம்ப முக்கியம். கையெழுத்து போடலை அப்படிங்கிறதுனால ரிஜெக்ட் பண்ண பெட்டிஷன்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் கையெழுத்து ரொம்ப முக்கியம். இதை மட்டும் போட்டுட்டு எப்படி இதை நாம் அனுப்பலாம் அப்படின்னா நேரடியாக போய் கொடுக்கலாம் ஒரு அலுவலகத்தில். ஆனால் நேரடியாக நீங்கள் கொடுக்கும்போது எதுக்குமே அக்னாலஜ்மெண்ட் தரதில்லை, இதுக்கு மட்டும் எப்படி அக்னாலஜ்மெண்ட் தருவோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் இதை ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் அனுப்புறது இஸ் பெட்டர். ரிஜிஸ்டர் போஸ்ட்னா நீங்கள் போங்க போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு நான் ரிஜிஸ்டர் தபால் அனுப்பணும் அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுங்கன்னு கேட்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டு அதோட கட்டி நீங்கள் போட்டு அனுப்பிடலாம். அனுப்புனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பதில் வரணும். அக்னாலஜ்மெண்ட்டில் முதல்ல கையில் போட்டு சீல் போட்டு கொடுத்துருவான். ஸோ இதை நீங்கள் அனுப்பிடலாம். இன்னொரு இது விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பெட்டிஷன் உள்ள இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆர்டிஐ ஹேக் மாதிரி. எதுக்காகன்னா நார்மலாக நம்ம ஒரு ஆர்டிஐ பெட்டிஷனில் வெளியில் உள்ள என்ன எழுதுறோம் பொது தகவல் அதிகாரின்னு எழுதுறோம், அதே மாதிரி தான் எழுதி அனுப்பணுங்கிறது தான் சட்டம். ஆனால் நீங்கள் எப்படி எழுதி அனுப்பாதீங்க, ஏன்னா 90% அதுக்குன்னு தனியாக அதிகாரி இல்லாதனால அதை ரிஜெக்ட் பண்ணிவிடும். அப்படி வாங்காமலே பெட்டிஷன் ஆர்டிஐ பெட்டிஷனாக நம்ம ஏன் வாங்கணும்னு அப்படியே திருப்பி அனுப்புகிற அதிகாரிலாம் இருக்கிறான். அதனால் பெஸ்ட்டு எந்த ஆஃபீஸ் அனுப்புறீங்களோ தாசில்தார் ஆஃபீஸ் அனுப்புறீங்களா தாசில்தார் இந்த தாலுகா தாசில்தார் ஆஃபீஸ் எந்த அட்ரெஸ்ஸோ போட்டு அனுப்பிடுங்க. அதில் ஒரு வெளியில் இருக்கிற கவரில் இது ஒரு ஆர்டிஐ பெட்டிஷனுங்கிறதுக்கான அதிகாரியே இருக்கக்கூடாது. ஸோ பிரித்த பிறகு தான் தெரியணும் இது ஆர்டிஐ பெட்டிஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு அனுப்பிடுங்க. ஸோ இது எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ அக்னாலஜ்மெண்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பக்கூடிய அந்த கட்டண ஃபீஸ்க்கான ரெசிப்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த இதை வச்சு தான் நீங்கள் அப்பீல் போட முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி அதில் நீங்கள் நீதிமன்றங்களில் இதெல்லாம் இணைச்சி முடிச்சுட்டு கண்டிப்பாக அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பி தான் உங்களுக்கு அடுத்த அப்பீலுக்குலாம் யூஸ் ஆகும். என்ன அப்பீல்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த பெட்டிஷன் எழுதி அனுப்பிட்டீங்க அதுக்கு வந்து எந்த விதமான பதிலுமே வரலைன்னா அதுக்கப்புறம் 2 வகையான அப்பீல் இதுக்கு நீங்கள் பண்ண முடியும். ஒன்று அவங்களுடைய மேலதிகாரி, அடுத்தது ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனோ இல்லை சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கோ இதை பண்ண முடியும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆர்டிஐக்கு அவங்க பதில் சொல்கிறதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது. ஆர்டிஐ போட்டாச்சு, இப்போ நம்மளாம் வந்து மனுவெல்லாம் எழுதி போட்டு வருஷக்கணக்கில் வராமல் இருக்கும். ஸோ இதை வந்து ஆர்டிஐ ஆக்டில் அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தேதி 30 நாட்களுக்குள்ளே அவங்க உங்களுக்கு பதில் தரணும். இல்லைன்னா அதே ஒரு ஃபார்வர்ட் பண்ணி போகுதுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் எடுத்துக்கலாம். 35 நாளைக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தரணும் போஸ்ட் டெல்லாம் சேர்த்து. அப்படி தரலை அப்படின்னா 36வது நாள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அப்பீல் போட்டுருங்க. இப்போ அந்த அப்பீல் நீங்கள் போடலைன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ப்ராப்பராக நான் இப்போ சொல்கிற அப்பீல்ஸை நீங்கள் ப்ராப்பரான டைமில் போடணும். 45 நாள் தான் மேக்ஸிமம். நீங்கள் போடலை அப்படின்னா அந்த ஆர்டிஐ அவ்வளோதான் முடிஞ்சுது, அதுக்கு மேலே அந்த ஆர்டிஐ மேலே ஆக்ஷன் கிடையாது. ஸோ 90 நாளைக்குள்ளே மொத்த ப்ராசஸும் முடிஞ்சிடணும். இல்லைனா அந்த ஆர்டிஐயுடைய வேலிடிட்டி நீங்கள் போட்ட டேட்லேருந்து 90 நாளைக்குள்ளே அந்த டோட்டல் வேலிடிட்டி இது முடிஞ்சிருக்கணும். இல்லைனா அந்த ஆர்டிஐ வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் கமிஷன் போகும்போது டேட் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இது புரியலைன்னா இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஆர்டிஐ இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் June 1st நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் June 30th அப்பீல் பண்ணிடணும். அப்பீல் பண்ணுறதுக்கான டேட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 நாள் விட்டிங்கன்னா கூட அடுத்து July 5th நீங்கள் அப்பீல் போயிடணும். ஒருவேளை அப்படி நீங்கள் அப்பீல் போகலைன்னா உங்களுக்கு அதிகபட்சம் அது கொடுத்துருக்குற டேட் வந்து July 15th இன்னொரு 15 நாள் July 15th. இப்போ July 15th மேலே நீங்கள் அது போட்டிங்கன்னாக்கா அந்த வேலிடிட்டி முடிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் அப்பீல் போட முடியாது. ஸோ 45 நாளைக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்பீல் போட்டுடணும். அதே மாதிரி ஃபஸ்ட் அப்பீல் நீங்கள் போட்ட பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் June 15th ஃபஸ்ட் அப்பீல் போட்டிங்க, அதிலிருந்து கரெக்டாக இன்னொரு 1 மாதம் உங்களுக்கு டைம் 30 நாள் அதுக்குள்ளே வரலைன்னா நெக்ஸ்ட்டு 15 நாளைக்குள்ளே நீங்கள் அப்பீல் போடணும். இட் மீன்ஸ் ஜூலை 15th நீங்கள் போடுறீங்க அப்படின்னா
ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்பீல் போட்டணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டிஐ வேலிட் கிடையாது. ஸோ June 1ஆம் தேதி நீங்கள் போடுற அப்பீலோடைய, நீங்கள் போடுற ஆர்டிஐயோடைய அப்பீலை August 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அடுத்த 2 அப்பீல், தட் இஸ் 1st அப்பீல் அண்ட் 2nd அப்பீலை போட்டணும். ஸோ அப்படி போட்டால் தான் அது வேலிட். இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஆர்டிஐயில் 30 நாளைக்குள்ளே பதில் தரலன்னா என்ன, தராமல் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதில் 30 நாளைக்குள்ளே பதில் தரல அப்படின்னா ஒரு நாளைக்கு 250 ரூபாய் விகிதம், யார் உங்களுக்கு பதில் தரலையோ அவங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. ப்ராப்பரான காரணம் இல்லைன்னு வைங்க, அப்போது 30 நாளைக்கு மேலே ஒவ்வொரு நாளைக்கும் 250 ரூபா, அதிகபட்சம் 25,000 ரூபா வரைக்கும் ஃபைன் போடலாம். ஸோ இதை தான் கட்டிட்டு போயிடலாமே அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு ரேஷன் கார்டுக்கு உங்கள்கிட்ட நான் 1,000 ரூபா லஞ்சம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை நிலைக்கு போடுறீங்க, நீங்கள் போட்டு ஒரு 10 நாள் கழித்து வந்து இன்னும் கொடுக்கவே இல்லை, 25,000 ரூபா ஃபைன் போட்டாங்கன்னு வைங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் போட்டால் அவனால் எப்படி கட்ட முடியும், அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சரி ஒரு பெரிய ஸ்கேம், 25,000 ரூபா ஃபைன் கட்டிட்டு நான் இன்ஃபர்மேஷன் தர முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, 25,000 ரூபா ஃபைன் கட்டினாலும் அவங்க இன்ஃபர்மேஷனை கொடுத்தே ஆகணுங்கிறது சட்டம், இல்லைனா வந்து ப்ராப்ளம். அடுத்தது ஏன் வந்து இந்த ஃபைனை கட்டுறதுக்கு எல்லோரும் யோசிப்பாங்க அப்படின்னா, அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் யோசிப்பாங்கன்னா, அவங்களுடைய சர்வீஸ் ரெக்கார்டில் ஏதாவது ஒரு இடத்துல இவருக்கு இதுக்காக ஃபைன் கட்டியிருக்காருன்னு ஏறிடுச்சுன்னா அது அவருடைய ப்ரமோஷன்லேருந்து அவருடைய பென்ஷன் வரைக்கும் பாதிக்கும். ஸோ அதனால் யாருமே வந்து இந்த ஃபைன் கட்டுறதை விரும்ப மாட்டாங்க. அந்த ஆர்டிஐ பவர்ஃபுல்லாக இருக்கிறது காரணம் இந்த ஃபைன் தான். மற்ற எந்த ஆக்ட்லேயோ இல்லை மற்ற எந்த விஷயத்துலையுமே இந்த தேதிக்குள்ளே முடிக்கணுங்கிறது இருக்குது, ஆனால் முடிக்கலைன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் முடிக்கலைன்னா ஃபைன் இருக்குது. அதுதான் இந்த ஆர்டிஐயை பவர்ஃபுல்லாக்கிற முக்கியமான விஷயம். இப்போ இந்த அப்பீலுடைய ஃபார்மேட்டை பார்ப்போம். சேம் ஃப்ரம் அட்ரஸ், ஏற்கனவே நீங்கள் என்ன அட்ரஸை கொடுத்தீங்களோ அதே அட்ரஸ் தான் எழுதணும், சும்மா சும்மா அட்ரஸ் மாற்றக்கூடாது. அதே மாதிரி டூ அட்ரஸில் இதில் அப்பீல் எந்த அட்ரஸ்க்கு போடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு அந்த அட்ரஸ்க்கு, இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எழுதுங்க. இதில் டாப்பில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் என்ன சொன்னேன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், சீக்கிங் இன்ஃபர்மேஷன் ஆன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு சொல்லியிருந்தேன். அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி மனு அப்படின்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இதில் என்ன எழுதணுன்னாக்க, முதல் மேல்முறையீட்டு மனு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி முதல் மேல்முறையீட்டு மனு அப்படிங்கிறத டாப்பில் எழுதணும். அப்போ தான் இது ஒரு அப்பீல் பெட்டிஷன் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷில் எழுதணும்னா ஃபஸ்ட் அப்பீல் ஆன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இதை எழுதிட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் பெட்டிஷனை எழுத ஆரம்பிக்கணும். அதே மாதிரி சப்ஜெக்ட்லேயும் அதே தான், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி மேல்முறையீட்டு மனு, சேம் கீழே வந்து சி அப்பீல் ஆன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் போட்டுட்டு Question No. 1, இந்த மாதிரி இந்த தேதியில் நான் ஒரு ஆர்டிஐ அப்ளை பண்ணேன், அந்த ஆர்டிஐ உடைய காப்பியை நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன், காப்பியை அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்டிஐக்கு 30 நாள் ஆகியும் எனக்கு பதில் வரல. ஸோ அதனால் யார் எனக்கு பதில் தரலையோ அவங்களுக்கு ஃபைன் போட்டு எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஸோ அடுத்தது, ஒருவேளை இந்த ஆர்டிஐ உங்களுக்கு இல்லைன்னா எந்த இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணி பர்டிகுலர் ஆஃபீஸ்க்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் வாங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான், இதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. போட்டு ரிஜிஸ்டர் தபாலில் அந்த அதிகாரிக்கு நீங்கள் அனுப்பிச்சிடலாம். சேம் உங்களுக்கு தெரியலன்னா கலெக்டர் ஆஃபீஸ் அனுப்புங்க, தெரிஞ்சால் எந்த ஆஃபீஸ்னோ அந்த ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்தது, ஒருவேளை இங்கேயும் அப்ளை பண்ணி 30 நாளில் வரல அப்படின்னா செகண்ட் அப்பீலும் அதே தான். நான் சொன்னது முதல்ல சொன்னேன், முதல் மேல்முறையீட்டு மனு சொன்னேன், அதுக்கு பதில் 2ஆம் மேல்முறையீட்டு மனு, ஃப்ரம் அட்ரஸ் உங்கள் அட்ரஸ், டூ அட்ரஸ்ஸு. இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, என்னென்னா மற்றெல்லாம் அந்த உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நமக்கு சொன்னேன், இந்த இதில் ஒரே ஒரு ஆஃபீஸ் தான், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மாநில தகவல் ஆணையம், அதுக்கு தான் அனுப்பணும். ஸோ டூ அட்ரஸ் எழுதும்போது, பெருநர் அட்ரஸ் எழுதும்போது மாநில தகவல் ஆணையர், அல்லது மத்திய அனுப்புங்க மத்திய தகவல் ஆணையர். மாநில தகவல் ஆணையம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, மாநில தகவல் ஆணையம் தேனாம்பேட்டை சென்னை போட்டிங்கன்னா அங்கே போயிடும். அதே மத்திய தகவல் ஆணையம்னா என்ன அட்ரஸ்ன்னு பாருங்கள், அந்த அட்ரஸை பார்த்து அந்த அட்ரஸை போட்டு நீங்கள் அனுப்பலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்டிஐயை அப்பீல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதில் இப்போ இந்த ஃபஸ்ட் இதிலேருந்து உங்களுக்கு ஆர்டிஐக்கு 30 நாள் டைம், செகண்ட் இதுக்கு அப்பீலேருந்து 30 நாள் டைம். ஆனால் இங்கே நீங்கள் தகவல் ஆணையத்துக்கு அமிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம்லாம் கிடையாது. எப்போ, ஏன்னா நிறைய கேசஸ் பெண்டிங்கில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்போ உங்களுக்கு இருக்கோ காஸ்ட் லிஸ்ட் போட்டு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு வர சொல்லுவாங்க. பட் வர சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த ஆஃபீஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்கன்னு 2 ரிமைண்டர் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பேரையும் வர சொல்லுவாங்க, உங்களையும் வர சொல்லுவாங்க, அந்த தகவல் யார் உங்களுக்கு தர மறுத்தாங்களோ அவங்களையும் வர சொல்லி தகவல் வாங்கி கொடுத்து அதுக்கு ஏற்றபடி ஃபைனோ இல்லை என்ன உண்டோ அதுக்கு மேலே அந்த ஆக்ஷன் எடுக்கப்படும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க, இந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனுக்கு எல்லா ஃபைலையும் தூக்கிட்டு வந்து அந்த தகவல் ஆணையர் முன்னாடி வர்றதே வந்து ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் நினைப்பாங்க. அதனாலேயே அவங்க வந்து நிறைய விஷயத்த உங்களுக்கு பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த எப்படி ஆர்டிஐ போடுறது இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதேமாதிரி ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணி அப்பீல் போடுறது.
இப்போது முக்கியமான விஷயம் என்ன, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடில் தான் இருக்குது அதோடைய சக்ஸஸ். அதே மாதிரி இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை, பேஷன்ஸ் ரொம்ப தேவை. 90 நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து 6 மாதம்லாம் இருக்குது ஆயிருக்கு, பட் அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இதுக்கு பொறுமை தேவை, அதையும் நீங்கள் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஆர்டிஐ போட்டு அதில் சின்ன சின்ன சக்ஸஸ் ஏற்பட ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா இதில் வந்து ஈஸியாக வேலைகளை முடிக்க முடியும். ஸோ இது வந்து முக்கியமானது. ஸோ ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் எப்படி எழுதுறது, அப்பீல் எழுதுறது, இதெல்லாம் தாண்டி ஒருவேளை உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குமாங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கலாம்? முதல்ல தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவர் மாட்டிட்டார், அதுலேயே நீங்கள் சந்தோஷப்படணும், இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னு. இந்த அப்பீல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஸ்டெப்பு நீங்கள் வந்து பார்க்கணும். எப்படின்னா, அப்பீல் போடுறதுக்கு முன்னாடி எப்போல்லாம் அப்பீல் போடலாம், எப்போ உங்களுக்கு பதிலே வரலைன்னா நீங்கள் அப்பீல் எழுதலாம். அதேமாதிரி கொடுக்கப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷன் தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அப்பீலுக்கு போகலாம். அதே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கேட்ட இன்ஃபர்மேஷனே இல்லாமல் அப்படிலாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் தாண்டி எப்படியெல்லாம் உங்களை ஏமாற்றுவாங்க அப்படின்ற ஒரு 4 பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். 1, நீங்கள் வெளியில் ஆர்டிஐ பெட்டிஷன் அப்படின்னு வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போஸ்ட்மேன்ட்டேருந்தே வாங்காமல் அப்படியே திருப்பி அனுப்பிச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு இது விவகாரமான இன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் வெள்ளை பேப்பரை மட்டும் எங்களுக்கு வந்து கவரில் போட்டு அமிச்சா ஆஃபீஸர் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களை வெயிட் தானே மேட்ரு, நான் அமிச்சிட்டேன் அவர் போய் சொல்கிறாருன்னு சொல்கிறது, வெறும் வெள்ளை பேப்பரை மட்டும் அமிச்சவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்துலலாம் மீடியாவுக்கு எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் அதுக்கு அமிச்சு அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது தப்பாக நம்ம மாட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்டால் அவன் மரத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி உங்களை டபுள் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நடக்கக்கூடியது. இதெல்லாம் வரும்போது டிட்டர்மைண்டாக நீங்கள் கண்டிப்பாக அதை அப்பீல் போகும்போது நிறைய விஷயம் சால்வ் ஆகும். அடுத்து இந்த ஆஃபீஸ்க்கு எந்தெந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் போடலாம் அப்படின்றதுல சில ஆஃபீஸஸ்க்கெல்லாம் போட முடியாது. எங்கேன்னு கேட்டிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட முடியாது. ஆனால் போலீஸ்க்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப ப்ராம்ப்டாக ஆர்டிஐக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு பீப்புள். மற்ற டிபார்ட்மெண்ட்டோட நீங்கள் நான் பயப்படுறது என்னென்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்களா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் ப்ராம்ப்டாக ஆர்டிஐக்கு பதில் தரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபைனை போட்டு விட்ருவாங்க. ஸோ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஐ எழுதும்போது நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனில் யாரெல்லாம் கூட்டு விசாரிச்சிங்கன்னெலாம் கேட்க முடியாது. ஆனால் கேஸ் ஸ்டேட்டஸோ இல்லை வந்து உங்களுக்கு எஃப்ஐஆர் வரல, இந்த எஃப்ஐஆர் வாங்கி கொடுங்க, எப்போ கொடுப்பீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டிஐ எழுதலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டேஷனுக்கு எவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு, அதில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் கூட நம்ம கேட்கலாம். ஏன்னா அதெல்லாம் பப்ளிக் ஆஃபீஸஸ். ஸோ இதில் ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் ஆர்டிஐ எழுத முடியாது. ஆனால் அந்த ஸ்டேஷன் சப்டிவிஷனில் இருக்கிற டிஎஸ்பிக்கோ இல்லை ஏடிஎஸ்பிக்கோ நீங்கள் கண்டிப்பாக ஆர்டிஐ எழுதலாம். கெஸ்டட் ஆஃபீஸர் தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸராக இருக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டருடைய இதுக்கோ இல்லை ஒரு விஏஓக்கோ நேரடியாக ஆர்டிஐ எழுத முடியாது. அதுக்கு பதிலாக தாசில்தார், டெப்டி தாசில்தாருக்கும் எழுதலாம். அதே மாதிரி தாசில்தார் தான் அப்பீலிங் அத்தாரிட்டி. ஸோ அவங்களுக்கு நீங்கள் அப்பீல் போட்டு எழுதலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான பட். நீங்கள் ஒரு விஏஓ ஆஃபீஸ்க்கு ஆர்டிஐ அனுப்பினேன் அவர் வாங்கவே இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா விஏஓ ஆஃபீஸில் பிஏஓஸ் கிடையாது. ஸோ அதனால் எப்போவுமே மேலே இருக்கிற ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க, அவங்க ப்ராப்பராக அதை பிரித்து கீழே இருக்கிற ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. இதுதான் அதோடய கான்செப்ட். ஸோ அடுத்து இந்த ஆர்டிஐயில் அப்பீல் பார்த்தாச்சு, எப்படி எழுதுறது, சில விஷயங்கள்லாம் எப்படி எழுதுறதுனா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னுடைய கேஸ் ஸ்டடியிலேருந்தே சொல்கிறேன். நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்கு ரொம்ப நாள் கட்டாமல் வச்சுருக்காங்க. நான் ஒரு ஆர்டிஐ போட்டு இந்த பார்க்குக்கு எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்கீங்க, எப்படி கட்டுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அப்படி ஒரு பார்க்கே இல்லைன்னு பதில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சது எப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ணக்கூடாதுன்னு. முக்கியமான ஒன்று, எஸ்ஆர்னோ கேட்குற மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடாது. நீங்கள் பார்க் கட்டுவீங்களா அப்படின்னா ஆம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிடலாம். அந்த மாதிரி கொஷின் கேட்டு பதில் சொன்னால் உங்களுக்கு அது தேவையில்லாத பதில் தான் நிறைய வரும், ஆம் இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி கொஷின்ஸ் எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் கேட்கக்கூடாது. அதாவது இதெல்லாம் நம்மளுடைய நம்ம கேட்கலாம், ரைட் படி நம்ம கேட்கலாம். ஆனால் நான் சொல்கிறது கைடன்ஸில் கண்டிப்பாக எஸ்ஆர்னோ மாதிரி கேட்காதீங்க, அவங்க கொஞ்சம் பதில் பேசட்டும் அப்படி கேளுங்க. அடுத்தது ஒரு கொஷின் கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு மேட்டருக்கு மட்டும் ஒரு ஆர்டிஐ போடுங்க. ஒரு ஆர்டிஐயில் எத்தனை கொஷின் வேணாலும் நீங்கள் கேட்கலாம் சட்டப்படி, ஆனால் நீங்கள் அப்படி எழுதாதீங்க. ஒரு 10 கொஷினுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆர்டிஐ போடுங்க. இன்னொரு 2-3 சப்ஜெக்ட் இருக்குன்னா தனித்தனியாக ஆர்டிஐ அப்ளை பண்ணுங்கள். அதுதான் வந்து ஒரு நல்ல மெத்தட் ஒரு ஆர்டிஐ போடும்போது. ஸோ அதான் என்னோடய பார்க் வரல அப்படின்னே திருப்பி நான் ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி ஃப்ரேம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா ஒரு கூகுள் மேப்போடைய ப்ரிண்ட் அவுட் எடுத்தேன். ப்ரிண்ட் அவுட் எடுத்து இந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்த மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு பார்க்குக்கு இடம் இருக்கு, அப்போ வந்து எப்போ அதை கட்டுவீங்கன்னு கேட்டப்போ அதுக்கப்புறம் எனக்கு ரிப்ளை வந்துச்சு. ஏன்னா அதுக்கு மேலே சொல்ல முடியாது, ஏன்னா அது ரொம்ப தெளிவாக கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் கேள்வி கேட்கும்போது அவனுக்கு நல்லா புரியணும், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, முட்டாள், ஒரு முட்டாளுக்கு நம்ம எழுதும்போது எப்படி எழுதுகிறோம், இல்லை ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட கேட்கும்போது எப்படி கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக எழுதணும். ஸோ அவங்களுக்கு புரியணும், கேள்வி வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி எழுதணும். ஒரே வேர்டு ரிப்பீட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸ் போட்டு இந்த அட்ரஸுக்கு என்ன ஒரு பைப் லைன் கனெக்ஷன் வாங்குறீங்க, அது வரல அப்படின்னா அந்த அட்ரஸை நீங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டியதாக திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். ஏன்னா மொதல் கொஷனில் போட்டுட்டு ரெண்டாவது கொஷனில் ரிப்பீட் பண்ண முட்டிங்கன்னா அது சொல்லலாம். இல்லைனா என்ன பண்ணுன்னா மேற்கொண்ட முகவரி அப்படிங்கிறது ஒவ்வொரு
கொஷின்லேயே நீங்கள் கண்டிப்பாக போடணும். இல்லைனா எங்களுக்கு கேள்வி புரியவில்லைன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் தெளிவாக எழுதணும். ஸோ இந்த ஆர்டிஐ போடுறது எப்படி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ கண்டிப்பாக இந்த செஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் ஒரு ஆர்டிஐ போட ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இது போட முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்கள் ஆஃபீஸில் கேம்ப்ஸ் நடக்கும். அந்த கேம்ப்ஸுக்கு வாங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன உண்டோ அதை சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ளஸ் இந்த நோய் வரியேட் செஷன் மூலிமா நாங்கள் உங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறது இதுதான் மெயினாக. என்ன அப்படின்னா இங்கேருந்து போனவங்க எல்லாருமே உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய ரைட்ஸ் என்னங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ரொம்ப கொஞ்சமாக அந்த ரைட்ஸை நீங்கள் எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மேஜரான விருப்பம். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி.